வணக்கம். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் சர்வேயில் இம்பார்ட்டண்ட்டான 1 mark MCQs தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஃபார் அ ட்ரையாங்கிள் அட் த எர்த் இஸ் சர்ஃபேஸ் ஹேவிங் அன் ஏரியா ஆஃப் 195 square meters, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் அ பிளைன் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் இஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 1 second, ஆப்ஷன் பி 1 minute, ஆப்ஷன் சி 10 seconds, ஆப்ஷன் டி 10 minutes. ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இட் சர்ஃபேஸில் ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 195 square meters அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஆங்கிள் இன் பிளைன் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த பிளைன் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ப்ளஸ் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள சம், அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோடய ஆங்கிள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 1 second வந்து அதோட ஆங்கிளில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் பிளைன் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள், அப்போ பிளைன் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்க்கும் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் ஆங்கிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ 195 square kilometers, அந்த எட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 195 square kilometers வந்து இருந்துச்சுன்னா, அப்போ இந்த ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1 second வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு க்வெஸ்சனில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் ஏ 1 second வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த சர்வே கேரிட் அவுட் டு ஃபிக்ஸ் த பவுண்ட்ரி ஆஃப் அ பில்டிங் சைட் இஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ இன்ஜினியரிங் சர்வே, ஆப்ஷன் பி டோபோகிராஃபிக்கல் சர்வே, ஆப்ஷன் சி கெடாஸ்ட்ரல் சர்வே, ஆப்ஷன் டி இடிஎம் சர்வே. இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சர்வேயில் ஒரு டைப் ஆஃப் சர்வே, அந்த சர்வேயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பில்டிங் சைட்டோட பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பவுண்ட்ரிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பவுண்ட்ரிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்னன்னு பார்த்தோன்னா, கெடாஸ்ட்ரல் சர்வே. ஸோ அந்த கெடாஸ்ட்ரல் சர்வேயில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லேண்டோட இல்லாட்டி ஒரு கண்ட்ரியோட பவுண்ட்ரிஸ், லேண்டோட பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து, பில்டிங்கோட பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா, அது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி சர்வே ஆர் பவுண்ட்ரி சர்வே ஆர் கெடாஸ்ட்ரல் சர்வே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு க்வெஸ்சனில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பில்டிங் சைட்டோட பவுண்ட்ரிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்னன்னு பார்த்தோம்னா, கெடாஸ்ட்ரல் சர்வே. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த சர்வே கண்டக்டட் டு ஆப்டைன் டேட்டா ஃபார் டிசைனிங் எ ப்ராஜெக்ட் சச்சஸ் ரோட்ஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், பிரிட்ஜஸ் எக்ஸட்ரா இஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ இன்ஜினியரிங் சர்வே, ஆப்ஷன் பி டோபோகிராஃபிக்கல் சர்வே, ஆப்ஷன் சி ரெக்கக்னைசன் சர்வே, ஆப்ஷன் டி கெடாஸ்ட்ரல் சர்வே. இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு டைப் ஆஃப் சர்வே வந்திருக்கு, அந்த டைப் ஆஃப் சர்வேயில் ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், பிரிட்ஜஸுக்கு இதுக்குரிய இந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்யறதுக்கான டிசைனிங் டேட்டாஸ்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டைப் ஆஃப் சர்வேங் பேர் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் சர்வே. ஸோ இந்த இன்ஜினியரிங் சர்வேயில் தான் வந்து என்னென்னா, நிறைய கரெக்டான டேட்டாஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா கரெக்டான டேட்டாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பிளானிங் டிசைனிங்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரோட்வேஸ், பிரிட்ஜஸ், ஹைவேஸ், ரயில்வேஸ் இதுக்கெல்லாம் வந்து டிசைனிங் வந்து பண்ண ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நடத்த ஆரம்பிப்பாங்க. அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா, இன்ஜினியரிங் சர்வே அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்மளுக்கு க்வெஸ்சனில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கெலாம் வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்னென்னு பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் சர்வே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், The basic principle of surveying is work from. Options, option A part to whole, option B whole to part, option C lower to higher level, option D higher to lower level. இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம சர்வேயிங் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்வேயிங்கோட முக்கியமான பிரின்சிபல், பேசிக்கான பிரின்சிபல் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சர்வேயிங்கோட பேசிக்கான பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, சர்வேயிங் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பேசிக்கான பிரின்சிபல் வந்து எப்படி வந்து அந்த சர்வேயிங் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டாக தான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஹோல் டு பார்ட் வரையா அந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோன்னா, எரர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிறதும், எரர்ஸ் வந்து ரொம்ப
ப்ராஜெக்டில் வந்து அந்த சர்வேங்களை வந்து டெவலப் ஆகிறதும் வந்து குறைச்சி வந்திருக்கும். எப்போனா ஹோல் டு பார்ட் வந்து நம்ம இந்த பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணோம்னா. இதே வந்து பார்ட் டு ஹோல் அப்படின்ற இந்த பிரின்சிபல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா எரர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அந்த சர்வேங்கே வந்து தப்பாகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே சர்வேங்க வந்து கண்டக்ட் பண்ணோன்னா என்ன பிரின்சிபல் வந்து பேசிக்கான பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணோன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். பார்ட் டு ஹோல் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு க்வெஸ்சனில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சர்வேங் வந்து எப்படி எதுலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ கிரவுண்ட் ஏரியா ஆஃப் 12.5 meter square ரெப்ரசன்டட் பை 4.5 centimeter square ஆன் பிளான், த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் இஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 1/250,000, ஆப்ஷன் பி 1/500, ஆப்ஷன் சி 1/5000, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு கிரவுண்டோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னா 12.5 meter square வந்து அந்த கிரவுண்டோட ஏரியா வந்துருக்கு. ஸோ அதை பிளானில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4.5 centimeter square சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4.5 centimeter square சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேலில் அதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிரவுண்ட் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 112.5 meter square சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறத நம்ம சென்டிமீட்டர்ஸில் மாற்ற போகிறோம். ஸோ அப்போ வந்து சென்டிமீட்டரில் மாற்றினோன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி பிளானில் ஏரியா வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 4.5 centimeter square சொல்லி எடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏரியா ரேஷியோ, இப்போ ரேஷியோ வந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ரெண்டு ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ எடுத்தோன்னா 1/1250:4.5 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2,50,000:1 சொல்லி நம்மளுக்கு வரும். இது வந்து நம்ம ரூட் வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு 500:1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அதில் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல் என்னன்னு பார்த்தோம்னா 1/500 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்குரிய ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ அப்போ நம்மளுக்கு கிரவுண்டோட ஏரியா கொடுத்துட்டாங்க, பிளானோட ஏரியா கொடுத்துட்டாங்க, அது ரெண்டுத்தையும் ஏரியா வந்து வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சி அதுலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல் வந்து வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1/500 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எ தேர்ட் லைட் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன் டூ டிகிரி அண்ட் 1/3 degrees. இஃப் 59 divisions ஆஃப் மெயின் ஸ்கேல் ஆர் ஈக்குவல் டு 60 divisions ஆஃப் வர்னியர், த இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் ரீட் அப் டு. ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 10 seconds, ஆப்ஷன் பி 20 seconds, ஆப்ஷன் சி 30 seconds, ஆப்ஷன் டி 60 seconds. இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் லைட் சர்க்கிள் வந்திருக்கு. அந்த தேர்ட் லைட் சர்க்கிளில் அது எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா டிகிரி அண்ட் 1/3 degree அப்படின்னு சொல்லி இந்த தேர்ட் லைட் சர்க்கிளில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்கிளில் மெயின் ஸ்கேலோட டிவிஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 59 வந்திருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்குன்னா வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன் 60 divisionக்கு ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எது வரைக்கும் ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்கேல் டிவிஷன், வர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து 59 மெயின் ஸ்கேல் டிவிஷன், நம்ம மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 59 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 60 divisions ஆஃப் வர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு க்வெஸ்சனில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஸோ அப்போ இந்த 59 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 60 வர்னியர் ஸ்கேல் டிவிஷனாக வந்திருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் வர்னியரை நம்ம என்ன சொல்கிறோம்னா டைரக்ட் வர்னியர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ டைரக்ட் வர்னியராக வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் என் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 60 வந்து நம்ம எடுத்தாச்சு. இங்கே நம்மளுக்கு க்வெஸ்சனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் லைட் சர்க்கிளில் டிகிரிஸ் வந்து டிகிரி வந்து 1 degree one by third degrees வந்து இந்த டிவிஷன்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்ட் லைட் சர்க்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா எஸ் ஈக்குவல் டு 0.3, அதாவது 1/3 நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி வந்து கிடைக்குதுன்னா 0.3 degree அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுக்கு க்வெஸ்சனில் 1/3 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 தான் நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா 1/3 போட்டோம்னா 0.3 degreeன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதான் வந்து எஸ் வேல்யூ. ஸோ அதான் வந்து மெயின் ஸ்கேல் வேல்யூ எஸ் நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு லீஸ்ட் கவுண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா எஸ் டிவைட் பை என் தான் வந்து நம்மளோட லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா. நம்மளுக்கு எஸ் தெரியும், என் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ 0.3 degree / 60 degreeல இருக்கிறத நம்ம வந்து செகண்ட்ஸ்க்கு வந்து மாற்றணும்.
ஸோ அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து செகண்ட்ஸில் தான் வந்திருக்கும் வேல்யூ. அப்போ வந்து நம்மளுக்கு டிகிரியில் இருக்கிறத செகண்டில் வந்து மாத்திரம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 60 மினிட் 60 செகண்ட். ஸோ அப்போ 0.3 × 60 மினிட் × 60 செகண்ட் போட்டோன்னா நம்மளுக்கு டிகிரியில் இருக்கிறத செகண்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம், டிவைட் பை 60 வந்து வந்துடும். ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்குதுன்னா 18 செகண்ட்ஸ்ன்னு வந்து கிடைக்குது. ஸோ அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எப்படி எடுத்துக்கிறோன்னா 20 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு கொஷினில் தியர்ட் லைட்டோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 20 செகண்ட்ஸ். இப்போ ஆப்ஷன் பி 20 செகண்ட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆர்க் ஆஃப் அ செக்ஸ்டன்ட் இஸ் டிவைடட் டு 10 மினிட்ஸ். இஃப் 119 ஆஃப் தீஸ் டிவிஷன் ஆர் டேக்கன் ஃபார் த லென்த் ஆஃப் த வெர்னியர் இன் டு ஹவு மெனி டிவிஷன்ஸ் மஸ்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் வெர்னியர் பி டிவைடட் இன் ஆர்டர் டு ரீட் அப் டு 10 செகண்ட்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செக்ஸ்டன்ட் இருக்குது, அந்த செக்ஸ்டன்ட்டோட ஆர்க் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 10 மினிட்ஸ், ஒவ்வொன்றும் வந்து 10 மினிட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷனோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 119 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ரீடிங் வந்து எடுக்கும் போது இந்த எக்ஸ்டெண்டட் வேர்னியரில் எத்தனை டிவிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு செக்ஸ்டன்ட் ஆர்க் வந்துருக்கு, அந்த ஆர்க்கை வந்து ஒவ்வொன்றும் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 10 மினிட்ஸ்ன்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவிஷன்ஸோட ஒவ்வொரு லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 119 சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வெர்னியர் ஸ்கேல் லென்த்து. அதே மாதிரி இப்போ எக்ஸ்டெண்டட் வர்னியரில் நம்ம 10 செகண்ட்ஸ் வந்து ரீடிங் வந்து எடுக்கணும்னா அந்த எக்ஸ்டெண்டட் வர்னியரில் எத்தனை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை டிவிஷன்ஸ்னால் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து இந்த சம்மில் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என் வேல்யூ வந்து இந்த சம்மில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹவு மெனி டிவிஷன்ஸ்னால் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், என் வேல்யூ வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிவனில் லீஸ்ட் கவுண்ட் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 செகண்ட்ஸ்னு. ஸோ செகண்டில் இருக்கிறத நம்ம மினிட்ல வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10 டிவைட் பை 60 போட்டோம்னா நம்மளுக்கு மினிட்ல வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தோம்னா, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு எஸ் டிவைட் பை என். ஸோ லீஸ்ட் கவுண்ட் நம்மளுக்கு தெரியும் 10 டிவைட் பை 60, அதை அப்படியே போட்டுட்டோம். ஈக்குவல் டு எஸ் வேல்யூ நம்மளுக்கு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டிவைட் பை என் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். என்ன வந்து கீழே அப்படியே வந்து போட்டுரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ 10 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குதுன்னா 1 பை என் ஈக்குவல் டு 10 பை 60 இன்டு 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 10 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 பை என் ஈக்குவல் டு 1 பை 60 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா n ஈக்குவல் டு நம்மளுக்கு 60 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ எக்ஸ்டெண்டட் வர்னியரில் ரீடிங் வந்து 10 செகண்ட்ஸாக வந்துருக்கும் போது எத்தனை டிவிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ அப்போ எத்தனை டிவிஷன்ஸ் வந்து கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 60 டிவிஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ என் வேல்யூ ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி கிடைச்சாச்சு. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆர்க் ஆஃப் த பிளான் ஆஃப் அன் ஓல்டு சர்வே பிளாட்டட் டு எ ஸ்கேல் ஆஃப் 10 மீட்டர் டு 1 சென்டிமீட்டர் மெஷர்ஸ் நவ் அஸ் 100.2 ஸ்கொயர் மீட்டர் as found by a planimeter. The plan is found to have shrunk so that a line originally 10 cm long how measures 9.7 cm. Further, the 20 meter tape used was 8 cm too short. The true area of the survey in square meter is options. Option A 1064.9, option B 532.5, option C 105.54, option D 10545. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஓல்டு சர்வே ஏரியா வந்திருக்கு. அந்த ஓல்டு சர்வே ஏரியாவோட பிளான் வந்து எந்த ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்கன்னா 10 மீட்டர் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100.2 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எது மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிளேனி மீட்டர் மூலமாக வந்து ஓல்டு சர்வே பிளானோட ஏரியா வந்து 100.2 ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் லேட்டர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த பிளானில் லைன் வந்து ஷங்காக இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ ஒரிஜினலாக வந்து ஷங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினலாக வந்து 10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டியதை எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா 9.7 சென்டிமீட்டர்ன்னு சொல்லி மெஷர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளானில் ஒரு லைன் வந்திருக்கு, அந்த லைனோட அந்த லைனில் வந்து ஷங்க் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ ஒரிஜினலாக 10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய லைனை வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்கன்னா 9.7 சென்டிமீட்டர்ன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 20 மீட்டர் டேப் வந்திருக்கு. அந்த 20 மீட்டர் டேப்பில் அது வந்து எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 8 சென்டிமீட்டர் வந்து அந்த 20 மீட்டர் டேப் வந்து ஷார்ட்டாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரூ ஏரியா வந்து என்ன, அதை வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிளான் படி 100.2 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் லென்த் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, 10 சென்டிமீட்டர். ஆனால் ராங்கான லென்த் வந்து என்னன்னு நோட் பண்ணியிருக்காங்கன்னா 9.7 சென்டிமீட்டர்னு சொல்லி நோட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டேப்போட ஒரிஜினல் லென்த் வந்து 20 மீட்டர், ஆனால் ஆக்சுவலாக வந்து அது எவ்வளோ ஷங்காக இருக்குன்னா 8 சென்டிமீட்டர் வந்து ஷங்காக இருக்குது. அப்போ அது சென்டிமீட்டரில் இருக்கிறத நம்ம எப்படி இருக்கிறோம்னா, இது வந்து மீட்டரில் இருக்குது, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 8 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 19.92 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு கிவனில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இடத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரூ ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ஏரியா வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஃபார்முலா வந்து ஏ சஃபிக்ஸ் பி ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த் டிவைட் பை ராங் லென்த் ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஏரியா வந்து தெரியும், ப்ரெசன்ட் ஏரியா வந்து 100.2 இன்டு ஒரிஜினல் லென்த் வந்து 10 டிவைட் பை ராங் லென்த் வந்து 9.7 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 106.30 சென்டிமீட்டரில் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம மீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 10,630.218 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி நம்மளுக்கு ஒரிஜினல் ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ட்ரூ ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரூ ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் ஏரியா வச்சு நம்ம ட்ரூ ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஒரிஜினல் ஏரியா நம்மளுக்கு எவ்வளோ, 10,630.218 × L' / L. ஸோ வந்து எல் டேஷ் அப்படின்றது நம்ம இங்கே வந்து ஆக்சுவல் லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, டேப்போட லென்த்து. ஸோ டேப்போட ஆக்சுவல் லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 19.92 டிவைட் பை டேப்போட ஒரிஜினல் லென்த் வந்து 20 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா, நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ட்ரூ ஏரியா கிடைக்குதுன்னா 10,545.34 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி நம்மளுக்கு ட்ரூ ஏரியா வந்து கிடைக்கிது. ஸோ இதான் வந்து ஒரிஜினல் ஏரியாவும் ட்ரூ ஏரியாவும் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். நம்மளுக்கு கொஸ்டினில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சில லென்த்துலாம் வந்து ஷ்ரங்காக இருக்குது, டேப்போட லென்த்துலாம் வந்து ஷ்ரங்காக இருக்கிறது மூலமாக தப்பான ரீடிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து ட்ரூ ஏரியா வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரூ ஏரியா வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா 10,545 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the descending order of precision among the following types of surveying is: first one chain, two compass, three theodolite, four micro optic theodolite. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங்ஸ்லாம் வந்துருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங்கில் ப்ரிசிஷன் வைஸ் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரிசிஷன் வைஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வேயில் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணோன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து மைக்ரோ ஆப்டிக் தியோடலைட், நெக்ஸ்ட் வந்து தியோர்லைட், நெக்ஸ்ட் வந்து காம்பஸ், லாஸ்ட் வந்து செயின். ஸோ இதான் வந்து ப்ரிசிஷன் வைஸில் நம்ம இந்த சர்வேயிங்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணோன்னா எது வந்து ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டரில் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா மைக்ரோ ஆப்டிக் தியோர்லைட், நெக்ஸ்ட் வந்து தியோர்லைட், நெக்ஸ்ட் காம்பஸ், ஃபோர்த் வந்து செயின். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ சர்வேயர் மெஷர்ட் த ஏரியா ஆஃப் 50 மீட்டர் ஸ்கொயர் drawn to a scale of 1 centimeter equal to 1 meter. Later he found that he used a wrong scale of 1 centimeter equal to 2 meter for the measurement. The correct area is options: option A 240 meter square, option B 25 meter square, option C 12.5 meter square, option D 120 meter square. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சர்வேயர் வந்து ஒரு ஏரியா வந்து மெஷர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஏரியா வந்து எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா 50 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு ஏரியா வந்து சர்வேயர் வந்து மெஷர் பண்ணிட்டார். ஸோ எவ்வளோ ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணியிருக்காருனா 1 சென்டிமீட்டர் = 1 மீட்டர் அப்படின்ற ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவோட வேல்யூ வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காருன்னா 50 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. லேட்டர் வந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தோன்னா, ராங் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிட்டார். இந்த மெஷர்மெண்ட் இந்த ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ராங் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி ஏரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ என்ன ராங் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்காருனா 1 சென்டிமீட்டர் = 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டார். அவர் யூஸ் பண்ணியிருக்க வேண்டியதோ 1 சென்டிமீட்டர் = 1 மீட்டர்னு சொல்லி அந்த ஸ்கேலை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் எந்த ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிருக்காருனா 1 சென்டிமீட்டர் = 2 மீட்டர் அப்படின்ற ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணி ஏரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அப்போ அதில் கரெக்டான ஏரியா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த கொஸ்டினை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெஷர்டு ஏரியா வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிவனில் கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ராங் ஸ்கேல் வேல்யூ வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ராங் ஸ்கேல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர் = 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ராங்காக வந்து 1 சென்டிமீட்டர் = 2 மீட்டர் அந்த ஸ்கேலில் யூஸ் பண்ணி தான் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு.
ஸோ அப்போ நம்ம ஆர் எஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணோம்னா 1/200 இருக்கும். அதே மாதிரி கரெக்ட் ஸ்கேல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அதை ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேலுக்கு மாற்றினோம்னா 1/100 வந்து ஆகிடும். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, கரெக்ட் ஏரியா ஈக்குவல் டு மெஷர்ட் ஏரியா இன்டு ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ மெஷர்ட் ஏரியா நம்மளுக்கு 50 × 1/200 ராங் ஸ்கேல் டிவைட் பை 1/100 கரெக்ட் ஸ்கேல் ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா, நம்ம எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்குதுன்னா 12.5 மீட்டர் ஸ்கொயர்னு ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ கரெக்டான ஏரியா வந்து 12.5 மீட்டர் ஸ்கொயர் தான். நம்மளுக்கு கொஸ்டினில் கரெக்டான ஏரியா தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டான ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா 12.5 மீட்டர் ஸ்கொயர் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் சர்வேயில் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் எம்சிக்யூஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எம்சிக்யூஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.